நட்புகளுக்கு இனிய வணக்கம். மனதோடு கொஞ்சம் இதில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இப்போ எல்லோரும் வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுற அந்த ஒரு மூடில் இருக்கங்க. உலகமே இந்த வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுது. வேலண்டைன்ஸ் டே பற்றி பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். சிலர் வந்து ஆர்ச்சிஸ் கம்பெனி போல் அந்த மாதிரி இந்த கிரீட்டிங் கார்ட்ஸாக அவங்கெல்லாம் வந்து தன்னோட சேல்ஸ்க்காக பண்ணதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இது வந்து எக்ஸாஜுரேட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அன்பை வந்து இது பண்ண வேண்டிய தேவையில்லை, அன்னைக்கு ஒரு நாள் தான் காதல் தினமா அப்படி இப்படின்னு பேசுகிறவங்களும் இருக்காங்க. பலருக்கும் பலவிதமான கருத்துக்கள் இருக்கும். எந்த கருத்தும் தப்புன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவரவர்களுடைய பார்வையில் காதலர் தினம். பொதுவாக இந்த தீபாவளி ஆகட்டும், தீபாவளி சமயத்தில் நமக்கு ஒரு தீபாவளி மூடு வரும். அந்த ஃபெஸ்டிவல் ஷாப்பிங் அந்த மாதிரியான ஒரு ஜூபிலியன்ட் மூடு வரும். பொங்கல் அந்த சமயத்தில் வந்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணுவோம். இப்படி ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்குது. என் பார்வையில் காதலர் தினம் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான். காதல் அப்படின்னா இது வந்து இதோ இரு ஆண் பெண் இந்த இருவருக்குள்ளார இருக்கக்கூடிய காதலை மட்டும் நான் பார்க்குறது கிடையாது. அன்பு எங்கெல்லாம் பகிரப்படுதோ அது காதல் தான். காதல் தான் நம்மளை வந்து அந்த அன்பு தான் நம்மளை வந்து உத்வேகப்படுத்தி நம்மளை வாழ்க்கையில் நம்மளை முன்னேற வைக்குது. அம்மாவுக்கு முகம் பார்க்காம வயிற்றில் சுமந்த அந்த குழந்தையோட அந்த முகத்தை பார்க்கறதுக்காக இயங்கக்கூடிய ஒரு தாய், அந்த குழந்தை வயிற்றில் வந்தபோதே அது மேலே ஒரு பாசம், ஒரு அன்பு, காதல் எல்லாமே இருக்கும். இப்படி ஒவ்வொரு இதில் பார்க்கும் பொழுது 10 மாதம் சுமந்து பார்த்த அம்மாவோட அன்பு, அந்த காதல், அதுக்கப்புறம் தோல்லையும் மார்பிளையும் தூக்கி சுமக்கிற அப்பா, அதன் பிறகு உடன்பிறப்புகள், அக்காவா அம்மாவா, அண்ணன் அப்பாங்கிற ஸ்தானத்தில் நிற்கிறது, தம்பி மகங்கிற ஸ்தானத்துக்கு வருது, இப்படி எல்லாமே வந்து அந்த அன்புங்கிற அந்த ஒரு கயிறு அதுதான் அங்கே வந்து நாம் பார்க்க முடியும். ஸோ காதலர் தினம் என் பார்வையில் லவர்ஸ்க்கு இடையில் மட்டுமோ, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு இடையில மட்டுமோ கிடையாது. இது வந்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய எல்லா இடத்திலும் இந்த காதலர் தினம் கொண்டாடப்படணும். வாழ்க்கையே ஒரு கொண்டாட்டம் தான். எப்போவுமே வந்து நம்ம வந்து என்ன வெளிப்படுத்துகிறோமோ அதுதான் நம்மளை நோக்கி வரப்போகுது. ஸோ அன்பை ஒரு நாளெல்லாம் நம்ம வெளிப்படுத்த போகிறோம், குறைகளை பார்க்காம அன்பை மட்டுமே வெளிப்படுத்த போகிறோம். ஒரு 4 பேருக்கு நம்ம வந்து மனதார ஒரு வாழ்த்து சொல்லும் அந்த நிமிஷம் நமக்கு அதே போன்ற ஒரு தருணங்கள் நமக்கு வாய்க்கும். ஸோ அதுதான் என்னுடைய கருத்து. அன்பை கொண்டாடும் ஒரு நாள் தான் காதலர் தினம். எக்ஸ்பிரஸ் பண்ணணும். லவ் இஸ் டு எக்ஸ்பிரஸ், ஷேர், அது பகிரணும். ரோஸோட இது வந்து எப்படின்னா அந்த ஃப்ளேவர், அந்த பூ, அந்த ரோஜா பூ அங்கே இருக்குது அப்படின்னா அதோட இதை வந்து அது ஸ்மெல்லால் நம்மளால் உணர முடியும். காதலையும் உணர வைக்கணும், உணரக்கூடிய தருணமாக்கணும். அது வாழ்நாள் எல்லாமே செய்யணும் அப்படின்னு அப்படிங்கும் பொழுதும் அது ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் அட்லீஸ்ட் இந்த ஒரு நாளாவது ஒரு அன்பை செலுத்துறதாகட்டும், அன்பை வெளிப்படுத்துறதாகட்டும், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அம்மாவை கிச்சனுக்கு அனுப்பாமல் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கி ஒரு டீ போட்டு தரேன்னு குழந்தைங்க சொல்லும் பொழுது அதில் அந்த அன்பு காதல் வெளிப்படுதில்லை. இல்லை கணவன் மனைவி ரெண்டு பேரும் அவங்க வந்து ஒவ்வொருத்தர் ஒருத்தனோட வேலைகளில் பகிர்ந்துக்கும் பொழுது, இப்படி சின்ன சின்ன விஷயங்களாக எந்தெந்த விஷயத்தில் நாம் நம்மளை வெளிப்படுத்த முடியும் நம்மளுடைய அன்பை. நாம் ஒருத்தரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நாம் எப்படி சொல்லுவோம்? நம்மளுடைய செய்கைகள் மூலமாக, வாயால் சொல்கிறத விட செய்கைகளால் செய்யும் பொழுது தான் அதை அவங்களால உணர முடியும். ஸோ இது வந்து நம்ம வாழ்க்கையை வந்து மொத்தம் கலர்ஃபுல்லாக மாற்றும். பொதுவாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்த ரிலேஷன்ஷிப்லேயே ஆகட்டும், இல்லை வந்து லவர்ஸ்குள்ளார் ஆகட்டும், இந்த நாளைக்கு நீ எனக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுத்தியா, ஒரு இது கொடுத்தியான்னு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரியான இது இல்லாமல் இருவருமே கொடுக்கறது அப்படிங்கிற பொழுது இருவருமே அதில் பங்களிப்பு இருக்கணும். அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்லேயே எடுத்துப்போமே. மனைவி வந்து எப்பொழுதும் தன் கணவன் ஞாபகம் வச்சுட்டு தனக்கு வந்து இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அதே மாதிரியான ஒரு வாய்ப்பு கணவருக்கும் இருக்கலாம்.
சர்ப்ரைஸாக நாம அதை வெளிப்படுத்தலாம், நாம் அதுக்கு ஒரு கார்டு ப்ரிப்பேர் பண்ணலாம், இல்லை வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். வி ஷுட் மேக் ஷுர் தட் அதர் பர்சன் இஸ் ஃபீலிங் தட் லவ். லவ் இஸ் இன் த ஏர். காற்றுலேயே இப்போ வந்து இந்த மாதம் மொத்தமும் அன்பு மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். இந்த ஃபிப்ரவரி மந்த் இஸ் டெடிக்கேட்டட் டு லவ் அப்படின்னு சொல்லலாம். எல்லா இடத்துலையும் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக வந்து கடைகள் போட்டிருப்பாங்க, அதில் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் போட்டிருப்பாங்க, அப்படி இருக்கும். 14th எல்லாம் ட்ரைவன் ஆகிடும், அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சில பேர். தீபாவளி முடிஞ்ச பிறகு கூட அப்படி தானேங்க இருக்குது. தீபாவளி அதுவும் தீபாவளி வந்து எங்கள் ஊர்லலாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, விடிய காலையில் 6 விடிஞ்சு சூரியன் வர ஆரம்பிச்சிருக்காலே தீபாவளி ஓடி போயிடுச்சுன்றோம். ஸோ அந்த தீபாவளிங்கிறது அந்த விடிய காலையில் 3 அந்த 5:30 6 வரைக்கும் மட்டும்தான் எங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி. பட்டாசு, புது ட்ரெஸ்ஸு, எண்ணெய் குளியல் எல்லாமே அந்த சமயத்துக்குள்ளார தான் எங்களுக்கு வந்து தீபாவளி. நாங்கள் சின்ன பசங்களாம் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இதையும் ஒரு நாளாக வந்து நாம் ஏன் செலிப்ரேட் பண்ணக்கூடாது? எவ்ரிதிங் வி நீட் டு செலிப்ரேட் இன் அவர் லைஃப். லெட் அஸ் செலிப்ரேட் லவ் இன் அவர் லைஃப். வாழ்க்கையில் நமக்குன்னு நாம் நேசிக்கிறதுக்குன்னு நம்மளை நேசிக்கிறவங்களையும் நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். அந்த அதை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஏன் அதை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் வந்து ஒரு நன்றி உணர்ச்சியோடு பார்க்க தவறும் பொழுது அதை வந்து நாம் வந்து அதோட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்திக்க தவறும் பொழுது, சரி இவங்களுக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் வேண்டாம் போல் இருக்குது அப்படின்னு லா ஆஃப் அட்ராக்ஷனில் யூனிவர்ஸ் டிசைட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான அனுபவங்கள் நம்மளை நோக்கி வராமல் பிளாக் பண்ணிடுது. நாமளே ஒரு பிளாக் க்ரியேட் பண்ணிடுறோம். அதுக்கு பற்றி நம்ம எல்லா நாளுமே அன்பு நிறைஞ்ச இந்த பார்வையோடு பார்க்கணும், அன்போடு இருக்கணும்னாலும் அந்த ஒரு நாள் ஸ்பெஷலாக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துகிட்டு என்ன விதமாக நம்மளை வந்து நாம் வெளிப்படுத்த முடியும், நம்மளோட அன்பை வந்து அடுத்தவங்களுக்கு லவ் இஸ் டு ஸ்ப்ரெட். இது அன்கண்டிஷ்னல் லவ். இது இருந்தால் தான் அதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. த டே இஸ் டு செலிப்ரேட் லவ், பியோர் லவ். அதை அப்படியே டெடிக்கேட் பண்ணி எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணி நட்புகளுக்கு, உறவுகளுக்கு. உறவுகள் சில உறவுகள் வந்து அப்படியே ரொம்ப மனசுக்கு ரொம்ப இதமாக இருக்கும் அவங்களுக்கு, இப்படி இல்லாது அன்பை பகிர்ந்து கொள்ளும் ஒரு நாள். காதலர் தினம்னா நம்ம வந்து அது வந்து ஒரு ஏதோ இந்த புதுசாக வந்து ப்ரப்போஸ் பண்ணுறவங்களுக்காக, சின்ன பசங்களுக்காக நாள் அப்படின்னு இல்லாமல், எந்த பருவத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தன் வாழ்வில் வாழ்க்கையில் காதலை இருத்தி கொள்வார்கள் சந்தோஷமாக இருக்காங்க. முதல்ல அதை நாம் புரிஞ்சுக்கணும். காதல் இருக்கும் இடத்தில் ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அன்பு இருக்கும் இடத்தில் ஒரு மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் கண்டிப்பாக இருக்கும். வேலண்டைன்ஸ் டே ஒரு நாள் மட்டும் கிடையாது, எல்லா நாளுமே தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னுடைய பார்வையில் நான் பகிர விரும்புகிறது என்ன, அந்த ஒரு நாள் நாம் நம்மளோட அன்பை வெளிப்படுத்தணும். எல்லாருக்கும் வெளிப்படுத்துறது நம்மளுடைய செய்கைகள் மூலமாக. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. குறைகளையும் நிறைகளையும் அப்படியே ஏற்றுக்கிறது தான் காதல். நீ என்னவானாலும் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னுடைய அதாவது ஒருத்தரோட சுயத்தை நம்ம மாற்றி நம்ம வந்து அவங்கள விரும்புறதுங்கிறது இயற்கையான விஷயம் கிடையாது. அதனால் என் பார்வையில் நான் எல்லார்கிட்டேயும் பகிர்ந்துக்கிறது, ப்ளீஸ் ஸ்ப்ரெட் லவ், அன்பை பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்புங்கிறது பகிரப்படணும், அதை அடுத்தவர்கள் உணரணும். உணராமல் நம்ம பகிர்ந்தாலும் உணராமல் இருக்கக்கூடியவங்க சில பேர் இருப்பாங்க, அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அன்பை பகிர்றேன். ஐ ஆம் ஹியர் டு ஸ்ப்ரெட் த லவ், த டிவைன் அன்கண்டிஷ்னல் லவ். ஏன்னா நான் அன்பை வெளிப்படுத்தும் பொழுது தான் எனக்கான அன்பு என்னை நோக்கி வரும். நான் எனக்குள்ளாரே அந்த அன்பை பூட்டி வச்சுக்கிட்டேன், அந்த அன்பு வெளிப்படுத்தாமல் அப்படியே உள்ளே இருந்துடும். நான் வெளிப்படுத்துகிறேன் என்னோடய அன்பை. ஐ ஆம் ஸ்ப்ரெடிங் தட் லவ் அண்ட் அஃபெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட காதலர் தினத்தை நாம் எதிர்கொள்வோம். காதல் வாழ்க. கண்டிப்பாக காதல் இல்லையே சாதல் தான். ஆனால் அடுத்த எபிசோடில்
அடுத்த ஆடியோவில் ஒரு முக்கியமான காதல் பற்றி உங்களோட சந்திக்கிறேன். அன்பும் நன்றியும்.